யாரு, அதாவது இறைவன் வந்து யாரு அப்படின்னா, இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தானே, அது மாதிரிதான் இவரும். கேப்டனோட நினைவிடத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு 4000 5000 புதுசாக விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அவருக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது ஏதாவது வேண்டுதலா இல்லை அவர் மேலே உள்ள பாசத்தில் பண்ணுறீங்களாம்மா? சொல்லுங்க. வேண்டுதல் அப்படின்றத விடங்கய்யா, அவர் நிறைய குடும்பத்தை வாழ வச்சுருக்காங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அது வந்து இங்கே வந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா, தன்னை மீறி ஒரு ஜீவ சமாதி, அதாவது இறந்தது எப்பயுமே பிறந்தவங்கெல்லாம் இறப்பாங்க, ஆனால் இறந்தும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு புனிதமான மனிதன், மனிதன்றதை விட புனிதன் அப்படின்றது சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். வாழும்போது மனிதனாக பிறக்கும்போது மனிதனாக பிறக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது, இறந்ததுக்கு அப்புறமும் மனிதனாக வாழணும், எல்லாரோட மனசுலையும் மதங்களை தாண்டி வாழ்றது தான் பெரிய விஷயம். அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன வாய்ப்பா, என்னால் என்ன செய்ய முடியும், அவர் பண்ண அன்னதானம் என்னால் பண்ண முடியுமா? ஒவ்வொருத்தராலும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு குருவிக்கு வைக்கிறது அந்த மாதிரி செய்ய அது கூட செய்யலாம். ஆனால் இங்கே அவர் ஏற்றி விட்ட விளக்கு மாதிரி நம்மளால விளக்கேற்ற முடியுமா? அந்த ஒரு கோவில் நினச்சிதான் நான் ஏற்றிருக்கேன் இங்கே. அவரோட இது ஜீவ சமாதி, ஜீவன் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஏற்றி வச்சுருக்கேன். அந்த விளக்கு எப்பயுமே எரியணும், அந்த ஒளி வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் இருண்ட இடத்தெல்லாம் ஒளி கொடுக்குற இது மாதிரி, சூரியன் எப்படி பிரகாசிக்குமோ, நிலவு எப்படி பிரகாசிக்குமோ, அது மாதிரி அவரோட புகழ் வந்து எப்பயுமே வந்து நீங்காமல் இருக்கணும். அதுக்காக தான் இங்கே ஏற்றி வச்சிருக்கிற விளக்கு வந்து எல்லாரோட கஷ்டங்களையும் தீர்க்கணுன்றதுக்காக, அதாவது இங்கே வந்தால் ஏதோ ஒரு காரணம், மதங்களை தாண்டி, அதாவது இங்கே வந்து இந்து முஸ்லீம் அந்த கட்சி சேர்ந்தவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, உண்மையாக ஒவ்வொருத்தரும் இங்கே. இன்னைக்கு நான் லைனில் நிற்கும்போது ஒருத்தர் சொன்னவர், நான் கிறிஸ்டியன், ஆனால் இங்கே வரும்போது ஏதோ ஒரு உந்துதல், இங்கே வந்து என்ன நீ பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அதோட காரணம் என்ன, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தானே, அந்த வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வேணாலும் வாழணுன்ற இதுக்கு மத்தியில் இப்படி தான் இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறாரு, அவர் வாழும்போது இருக்கும்போது தெரியல அவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படி என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா, மறைஞ்சதுன்னெலாம் சொல்லலை, அவர் இனிமேல் தான் எல்லாருக்கிட்டையும் பிரகாசிக்குமா, என்னது அண்ணாமலையார் தீபத்து மாதிரி அப்படியே எல்லார் மனசுலையும் இருக்கிறாரு, எல்லா எவ்வளவோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாரு, அவரோட புகழ் வந்து எப்பயுமே மறையாது, உலகமே அழிஞ்சாலும் அவரோட புகழ் மறையாது, அந்த சூரியன் நிலவு மாதிரி தான் அவரும். நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல பாத்திருக்கேன், எங்க ஊர்ல பாத்திருக்கேன்னா எங்க ஊர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறாரு, அந்த திருவிழாவுக்கு அப்புறம் இல்லாமல் அது இல்லாமல் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து அவங்களோட ரைஸ் மில்லில், அந்த எங்கள் தாத்தா பாட்டியோட சொந்தக்காரவங்க, எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க தான் சொன்னாங்க, வேலை பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனால தெரியும் அவர். எங்கள் ஊரில் நிறைய, இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதனால எல்லாருமே வந்து அவங்க எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக அவரை மாதிரி, அவர் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவரோட ஃபோட்டோவும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த இது அந்த இப்போ இல்லை, அவர் வந்து படத்தில் நடிக்கும்போது, நடிக்கிறதுக்கு நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமாவே அந்த மாதிரி நாங்கள் எல்லா படமும் பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து விஜயகாந்தோட ஒரு சிறந்த ரொம்ப ஃபேன் அவர். ஆமாம், பல குடும்பம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க குடும்பம் தான் சொல்லி, அவங்கவுங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் அவரு எல்லாரும், அதாவது இறைவன் வந்து யாரு அப்படின்னா, இறைவன் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தானே, அது மாதிரிதான் இவரும். ஆமா, அதாவது அத வந்து கட்சியில இருந்து அவர் நடிப்பு கட்சியில இருந்து அவர், அதாவது ஒவ்வொருத்தருமே வந்து முதல்வரா இருந்து அப்புறமா அவங்களுக்கு அங்க இது வச்சு அந்த மாதிரி இது பண்றாங்க, ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காரு, அந்த மாதிரி இது பண்ணிருக்காரு, ஆனாலும் 10 வருஷமா அரசியலையும் இல்ல, சினிமா துறையிலயும் இல்ல, ஆனாலும் இவ்வளவு புகழ், இவ்வளவு கூட்டம், டெய்லி வராங்க, டெய்லி வராங்க, எதுக்காக வராங்க? அவர் இவர் இருந்து வந்து அவர் இனிமேல் அந்த இடத்துக்காவது, அந்த புனிதமான இடத்துக்காவது நம்ம போய் பார்க்க மாட்டோமா? அவர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்தாலே வந்துருது கனித்தனி. அவருடைய நினைவிடத்துக்கு வரத வந்து புனிதமான இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கும் போது யாருமே வந்து அதை ஏத்துக்கல.
அதாவது என்ன என்ன, அவர் வந்து அவருக்கு உண்மையாவே சொல்லணும்னா நடிகர் சங்கம், நடிகர் சங்க தலைவரா இருந்திருக்காரு, ஆனா போலியா நடிக்க தெரியல. உண்மையா உண்மையா யதார்த்தமா இருந்திருக்கிறாரு. யதார்த்தமான வாழ்க்கையில இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணா டே நார்மலா இப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணா தள்ளி போமா, வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு மிரட்ட மாட்டாங்களா? நான் அதாவது தெற்கு சைட்ல உள்ள அது தோணியாது. அந்த ஒரு மனசுக்குள்ள வச்சுக்காம வெளிப்படையா பேசிடுவாங்க, அந்த மாதிரிதான் பேசுவாரே தவிர அவரு வந்து ஒரு குழந்தை மாதிரிதான் மனசுல எதையும் வச்சுக்க. கண்டிப்பா இந்த அதாவது கேப்டனுக்கு, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த மரியாதை வந்து மனிதனா இல்ல, மனிதனையும் மனிதனா பிறந்தாரு, புனிதனா வள்ளலா வாழ்ந்தாரு, புனிதனா மறைஞ்சு இறைவனா ஆயிட்டாரு ஆயிருக்காரு, அவ்வளவுதான். எல்லாரும் மனசுலயுமே வந்து இப்ப இறைவன் தான். கண்டிப்பா கிடைக்காதுங்க. அதாவது காசு கொடுத்து என்ன வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமான அன்பை யாரையுமே யாராலையும் சம்பாதிக்க முடியாது. அது வந்து அவங்க வந்து ஆத்மா, ஒவ்வொருத்தருமே வந்து தன்னோட குடும்பத்துல ஒருத்தர், அவரு இறந்த அன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டதாதான் இது நினைச்சாங்களே தவிர, அந்த ரெண்டு நாளும் ஓடிக்கிட்டு இருந்தது டிவி எங்க வீட்லயே எல்லாம் ஆஃப் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி எல்லார் வீட்லயும் அதை தவிர வேற வேற சேனல் யாருமே மாத்தவே இல்லை, மாத்திருக்கல. அவ்வளவு கூட்டம் எங்க, எத்தனை ஜன, ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்து அதாவது அரசியல் ஒரு தலைவராவோ முதல்வராவோ இல்லாம இவர், அது இவர் தான் முதல்வர்னு சொல்லணும். நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாரு, அதுதான் பெரிய விஷயம். அரசியல் கட்சி அரசியல் வாழ்க்கைன்றது வந்து நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, ஆனா ஆத்மார்த்தமா அது வந்து அந்த ஆத்மார்த்தமா அன்பு வந்து என்னைக்குமே அழியாது. அன்பு வந்து என்னைக்குமே இவர் மேல வச்ச அன்பு வந்து ஒவ்வொரு எல்லா கட்சிக்காரங்களும் நீங்க வந்து யார வேணாலும் கேட்டு பாருங்க. நான் வந்து எந்த கட்சி இந்த அப்படிலாம் சொல்ல வரல, ஆனா வந்து நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க எந்த கட்சியா, எந்த கட்சின்னு கேட்டா எந்த அவர் நீங்க அவர் கேக்குறாங்க நீங்க அந்த கட்சியா அப்படின்னா, அவர் கட்சி சார்ந்தவர் கிடையாது. அவர் வந்து மனித நேயம், அவரோட மனித நேயம் தான் இவர், அவரோட அவர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பசின்றது பசியோட தன்மை, அவர் எதை உணர்ந்து நம்ம உணர்ந்தோமோ அதை தான் நம்ம இது யாரும் நம்ம அனுபவிச்சுதான் அனுபவிக்க கூடாது. அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருந்ததுனால அந்த வந்தது அந்த மாதிரி அந்த பழக்கம் வந்ததா என்னன்னு தெரியல. அவர் 16 வயசுல வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, பட் வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனா இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாது, அப்படிதான் சொல்லலாம். வள்ளலார் எப்படி பசித்தவங்களுக்கெல்லாம் இறைவன், அதாவது இறைவன் ஒருவன் தான் எல்லாத்துக்குமே சாப்பாடு போட முடியும். அதான் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிறைன்னு சொல்ற மாதிரி, அது மாதிரி எல்லாத்துக்குமே யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லா எத்தனை பேர்த்துக்கு பசி ஆற வச்சிருக்கிறாரு தெரியாது. அத்தனை பேரும் சொல்றாங்க வந்தவங்க எல்லாம் அவரு எனக்கு பசின்னு போனா சாப்பாடு போடுவாங்க. அப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லுவோம், அம்மாட்ட போனா சாப்பாடு கிடைக்கும். அவர் ஒரு தாயா இருந்திருக்காரு, தகப்பனா இருந்திருக்காரு, சகோதரனா இருந்திருக்கிறாரு. இது எல்லாமே வந்து அதையும் மீறி நிறைய பேத்துக்கு அப்பவே கடவுளா நினைச்சு வச்சுட்டு இது பண்ணிருக்காங்க, இப்பதான் எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. என்ன சொல்றது, அவரு எனக்கு எந்த இதுவும் செய்யல, ஆனாலும் அவரோட நல்ல பழக்க வழக்கங்களை இது இதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இதை பார்த்து இப்படிதான் இருக்கணும் அவரோட, அவர் மனிதனா இப்படி எடுத்துக்காட்ட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இல்லையா? தகப்பன் வந்து நல்ல ரோல் மாடலா இருப்பாரு, ஒரு அண்ணனும் அப்படிதான் நம்மளுக்கு வழிகாட்டியா இருப்பாரு. அது மாதிரிதான் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்களை வழி நடத்துறவரு, அவ்வளவுதான். எனக்கு தோணல, யாரையுமே தோணல. ஆமா கண்டிப்பா நடிக்கிறாங்க பணத்துக்காக தான் சார், பணத்துக்காக. எவ்வளவு பேர் சார் பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் குடுத்துட முடியுமாங்க சார்?
பணம் வச்சு அவர் வந்து பணம் இல்லாதப்பவே நடிக்க நடிப்பு துறைக்கு வராதப்பவே அவர் வந்து கொடுத்துருக்காரு. நடிப்பு துறைக்கு அவர் நடிக்கவே வராதப்ப வந்து கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கணுன்றது வந்து இந்த துறைக்கு வந்து தான் கொடுக்கணும், காசு இருந்தால் தான் கொடுக்கணும் இல்லை, அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போது வந்து இப்போ நடிப்பு துறையில் உள்ளவங்க கோடி கோடியாக வச்சுருக்காங்க, எவ்வளவோ இடித்தாங்க, இதெல்லாம் இது பண்ண அதெல்லாம் பற்றி எவ்வளவோ கவலைப்படாமல் தானே அவர் இருந்தார். அவர் மனசில் அவ்வளோ 1000 கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்கல, இதெல்லாம் இதுவும் கடந்து போகும், நம்ம செய்கிறத செஞ்சுட்டு போவோம், நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு தானே செஞ்சார். என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு கல்யாண காட்சிக்கு போகலனாலும் அவங்க கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாமா, பொண்ணு மாப்பிள்ளை அப்புறம் போய் பாத்துக்கலாம், விரோதியா இருந்தாலும் அவங்க முகத்தை போய் கடைசியா பாத்தணும்ன்றது. அவரு விரோதியா இல்ல, கடவுள மனுஷனா, ஒரு நல்ல மனுஷனை வந்து பாக்கலன்னா அப்புறம் என்ன சார் மனுஷன். அந்த ஒரு இதுக்காக அதாவது நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, செய் நன்றி. அந்த நன்றியை மறந்தவங்க, நன்றியை மறந்தாங்களும் சரி வரலனாலும் சரி, இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் சார் வர முடியும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்படி நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம் சார். ஆனா நிஜமாவே வந்து புண்ணிய ஆத்மாக்கள் மட்டும்தான் சார் இந்த இடத்துக்கு வர முடியும். எங்க ஊர் சொந்த ஊர் திண்டுக்கல், நான் இங்க சென்னையில தான் இருக்கேன் சார்.